ஐயா வணக்கம் வணக்கம் இரண்டாவது முறையாக ஆட்சி செய்து பாஜக அரசு இந்திய மக்களிடம் மோடியினுடைய செல்வாக்கை உயர்த்தி இருக்கிறது பாஜக அரசு பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் கூட இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட வளர்வதாக சொல்கிறார்கள் வளர்ச்சி அடைந்து வருவதாக சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இன அரசியல் பேசுவது என்பது நம்முடைய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவிடுமா அதாவது நடைமுறை உண்மை என்பது பாஜக கூட இன அரசியல் பேச வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் உணர்த்துகிறது எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் இல கணேசன் எச் ராஜா போன்றவர்களை முதன்மைப்படுத்தி அரசியல் நடத்தினார்கள் தொடக்க காலத்தில் வளர்ச்சி இல்லை அவர்களுக்கு அதன் பிறகுதான் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து ஒருவரை போடுவோம் என்று போட்டார்கள் பிறகு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து போடுவோம் என்று போட்டிருக்கிறார்கள் தலைவராக போட்டிருக்கிறார்கள் இப்போ ஹெச் ராஜாவெல்லாம் இந்த முன்னணி தலைவர் வரிசையில் இல்லை தமிழ்நாட்டில் அவர் பாட்டில் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பார் இல்லை அவர் பாணியில் பேசினால் தமிழ்நாட்டில் பாஜக வளராது என்பதை டெல்லி தலைமை கண்டுபிடித்து விட்டது அதனால் தமிழர் உரிமைகள் தமிழ்நாட்டு உரிமைகள் மீது உண்மையில் அக்கறை இல்லாவிட்டாலும் அதை அக்கறை இருப்பது போல் நடிக்கக்கூடிய ஆட்களாவது தேவை என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து தான் அண்ணாமலையை தலைவராக்கினார்கள் ஒரு கிராமப்புற பகுதியிலிருந்து வந்தவரை தலைவராக்கினார்கள் இப்போ அவர்கள் யார் பாஜகவினுடைய கர்நாடக ஆட்சியை கண்டித்து தஞ்சாவூரில் வந்து இதே பாஜக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது காவேரி மேக்கேத்தாட்டு இந்த பிரச்சினையில் கர்நாடக அரசை கண்டித்து அது மேக்கேதாட்ட அணையை கட்டக்கூடாது என்று சொல்லி பாஜக ஒரு மாபெரும் பேரணியை நடத்தியது அதை பே கண்டன கூட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது தஞ்சாவூரில் முற்காலத்தில் இது நடக்குமா அப்போது இன உரிமை அந்தந்த மாநில உரிமை என்பதன் மீது அக்கறை செலுத்தினால்தான் நம்ம வந்து நம்ம கட்சியை வளர்க்க முடியும் வளர்த்துக்கிட்டு நம்ம ஆரியத்தை பிராமணியத்தை திணித்துக்கொள்வோம் பாரத மாதா பஜனையை பாடிக்கொள்வோம் என்ற உத்தி செய்கிறார்கள் எந்த அதுக்கு என்ன அவங்க தந்திரத்தை கையாளுட்றாங்க தமிழின உரிமை தமிழ்நாட்டு உரிமையின் பக்கம் நிற்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது இது வந்து இந்திய தேசியத்தின் சரிவையும் தமிழ் தேசியத்தின் எழுச்சியையும் காட்டுகிறது இன்னொன்று அரியானாவிலே பாஜக ஆட்சி மண்ணின் மக்களுக்குத்தான் வேலை பீகாரில் பீகாரிலிருந்து வருவர்களுக்கோ ஊபியிலிருந்து வருவர்களுக்கோ பக்கத்து ராஜஸ்தான்லேருந்து வருவர்களுக்கோ வேலை இல்லை என்று எழுபத்தஞ்சு விழுக்காட்டு வேலை தனியார் துறையில் மண்ணின் மக்களுக்கு என்று பாஜகவுடைய கட் கட்டார் முதலமைச்சர் அந்த ஆட்சி என்பது சட்டம் இயற்றியிருக்கிறது மற்ற இடங்கள்லாம் அரசு ஆணை போட்டிருக்கிறார்கள் சட்டமே இயற்றியிருக்கிறார்கள் ஹரியானாவிலே பாஜக ஆட்சி பாஜக தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன காட்டுகிறது ஒரு இந்தி வட்டாரத்தில் ஹரியானாவில் மண்ணின் மக்கள் வேலை அவங்க இந்தி பேசினாலும் அவங்களுடைய மரபு வேறு உபி பீகாரில் உள்ள இனத்தினுடைய மரபு வேறு பொதுமொழி தான் அவங்களுக்கு இந்தி அவங்கவுங்களும் தனித்தனி தாய்மொழி இருக்கிறது அப்போ அந்த தாய்மொழி அந்த மண்ணின் மக்கள் அவருடைய உரிமை அந்த மாநிலம் என்ற இன தேசிய உணர்ச்சி என்பது இருக்கிறது அங்கே அதையெல்லாம் அவங்க தக்க வைக்க வேண்டுமானால் இயக்கத்தை வளர்க்க வேண்டுமானால் அவர் அதுக்கு தந்தாமல் நடக்க வேண்டிய நாடகம் அடைய வேண்டிய நெருக்கடியில் இந்திய தேசிய கட்சிகள் இருக்கின்றன தமிழ் தேசியம் அப்படி இல்லை தமிழ் தேசியம் இயல்பாக வெள்ளையாக இயற்கையானது என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய உரிமைகளை பேசலாம் போகலாம் அது அடுத்து மம்தா பானர்ஜி ஒரு காங்கிரஸ்காரர் தான் அவங்க கட்சி இன்றைக்கும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய தேசியத்தில் நம்பிக்கை உள்ள அம்மையார் அந்த அம்மையார் பாஜகவை எதிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க வங்காளி இன உணர்ச்சியைத்தான் முன்வைக்கிறார்கள் இப்போ கடந்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றாங்க மம்தா பானர்ஜி அந்த கட்சி வெற்றி பெற்றது பாஜக படுதோல்வி அடைந்து விட்டது அதாவது அவங்க ஏற்கனவே இருந்ததை விட அவங்க பாஜகவுக்கு ஆனால் காங்கிரஸ் வந்து எல்லாம் ஓரம் விட்டு அடுத்த நிலையில் பாஜக வந்திருப்பது ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி புதுசாக கட்சி ஆரம்பித்து நடத்தக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு பெரும் வெற்றி வங்காளி இன உணர்ச்சி தான் அப்படிப்பட்ட போக்கு தான் இந்தியாவில் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது தேசியன உரிமைகளை முன்வைப்பது அந்தந்த மண்ணின் மக்கள் சார்பில் செயல்படுவது நடந்து கொள்வது என்பது வருகிறது இப்பொழுது கூட மராட்டியத்தில் சிவசேனை தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அதில் காங்கிரஸ் இருக்குது தேசியவாத காங்கிரஸ் இருக்குது அது கூட்டணி ஆட்சி எல்லாம் இந்திய தேசியவாதிகள் தீவிரமான இந்திய தேசிய பேசக்கூடிய பேசியவர்கள் அந்த க ஜ சிவசேனை இந்துத்துவாவும் அவர்கள் பேசுவார்கள் ஆனால் மராட்டிய இனத்தின் பக்கம் இருக்கிறார்கள் மண்ணின் மக்களுக்கு வேலை வெளியாருக்கு இல்லை என்றதை ஓரளவு அவங்க செயல்படுத்துகிறாங்க பேசுகிறாங்க ஓரளவு முழுசா இல்லை பெரிய அளவுக்கு இதெல்லாம் வர்றதை தடுத்துட்டாங்க அவங்க இப்போ ஊபிலேருந்து வர்றவங்களை தடுக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது இந்திக்காரவங்கள அதுபோல் ஒரு ஒரு சட்டம் நிறைவேற்ற போகிறாங்க அது சட்டம் ஆகாது ஆனால் அவர் ம நிறைவேற்றுறாங்க சட்டசபையில் தீர்மானமாக என்னென்ன வத்துறாங்க ஆளுநருடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் பாபர் மசூதியின் தான் இடித்தோம் என்று பாஜகவோடு போட்டி போட்டுக்கொண்டு பேசிய சிவசேனை இன்றைக்கு அவர்களுடைய டெல்லியினுடைய முகவராக டெல்லியினுடைய கையாளாக வேலை செய்யக்கூடிய ஆளுநர் பதவியினுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் போன்ற ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது அதெல்லாம் எதை காட்டுகிறது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் டெல்லிக்கு ஜால்ரா போடுற கட்சிகளாக இருக்கின்றன அண்ணா திமுக தான் அப்படி இருக்குது திமுக அப்படி இருக்காது அது எட்டு சில பேர் நினைச்சாங்க இல்லை இல்லை அது அந்த காலத்துலேருந்து அது பழக்கம் அதுதான் திமுக வந்து இன்றைக்கி வந்து நெருக்கமாக இருக்குது பாஜகவோட நேரடி கூட்டணியாக வச்சுக்கலையே தவிர பாஜகவோட நெருக்கமாக இருக்குது ஆளுநர் அப்பப்போ சந்திக்கிறாங்க ஆளுநருக்கு முழுமையான உரிமையை கொடுத்துட்டாரு இவர் என்ன கொடுக்குறத அவர் ஆதிக்கம் பண்ணுறாரு அட அடங்கி போகிறார் ஸ்டாலின் இப்போ திமுக ஆட்சியில் அவர் வந்து புரோஹித் இருந்தார் ஆளுநராக அவர் போய் அலுவலகங்களில் என்ன பணி நடக்குது ஒரு அது என்ன சரியாக நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்றாத திட்டங்கள் என்ன என்று சோதனை செய்யக்கூடிய வேலையை அவர் ஆற தொடங்கினார் புரோஹித் அதை எதிர்த்து அங்கங்கே கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்து கைதானதெல்லாம் திமுக அப்பொழுது ஆளுநர் இதெல்லாம் திரையிடக்கூடாது என்று பேசினாங்க ஆளுநருக்கு இதெல்லாம் அதிகாரம் இல்லை என்று இன்னைக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஆளுநர் போய் அங்கங்கே வந்து சோதனை பண்ண வேண்டாம் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆளுநர் மாளிகையிலேயே நீங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்க சொல்கிறோம் உங்கள்கிட்ட சரணடைய சொல்கிறோம் என்று சொல்லி அவர் தலைமைச் செயலாளர் விட்டு அறிக்கையோட சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் இறையன்பு எல்லா தலைமை அதிகாரிகளும் அந்தந்த துறையினுடைய தலைமை அதிகாரிகளும் மாவட்ட தலைமை நிலைய தலைமை அதிகாரிகளும் ஆளுநரை வந்து பார்த்து என்னென்ன நடந்திருக்கு என்ன நடக்குது என்பதை அவருக்கு விவரம் அப்பொழுது சொல்லுங்கள் அறிக்கைகள் கொடுங்க இதுவரைக்கும் இல்லாதது அது அப்படி இறை என்பது தலைமை செயலாளர் ஆக்கி கொடுக்குறாரு அது மாதிரி அவ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கல்வி தொடர்பாக பெரிய ஆக்கிரமிப்பு வேலை செய்கிறார் இப்போ ஆர் என் ரவி ஆளுநர் ரவி வந்து கல்வி தொடர்பாக துணைவேந்தர்கள் மாநாட்டை அவர் நடத்தினார் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி துணைவேந்தர் கல்வியை துணைவேந்தர்கள் மட்டும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மட்டுமல்ல கல்வி அமைச்சரும் கலந்து அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள் கல்வி அமைச்சர்களும் அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டை நடத்தி எப்படி எப்படி கல்வி இருக்கணும் அவங்க கொள்கை வந்து மோடியின் கொள்கை புதிய கல்விக் கொள்கை குழந்தை மூன்று அகவையாக இருக்கும் பொழுதுலிருந்து அதுக்கு முதுகலை பட்டம் வரையிலும் முனைவர் பட்டம் வரையிலும் உள்ள பாடத்திட்டத்தை சிலபஸை கரிக்குலம் என்று சொல்லக்கூடிய கலைத்திட்டத்தை டெல்லியில் முடிவு செய்வார்கள் அதற்கு உட்பட்டு தான் இங்கே பாடம் தயார் பண்ணணும் என்பது தான் புதிய கல்விக் கொள்கை அதை ஆதரித்து செயல்படுத்தக்கூடிய நிலையிலே தீவிரமாக இருக்கிறார் ஆர் என் ரவி தமிழ்நாட்டு ஆளுநர் அந்த வகையில் தான் க தாக்குதல் அங்கே தொடக்கிறார் கல்வியில் அவங்க வந்து ஆளுநர் மாளிகையிலே வச்சு அந்த கூட்டத்தை நடத்துகிறார் துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்துகிறார் இப்பொழுது நே இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னில் டிசம்பர் இருபத்தெட்டில் துணைவேந்தர்களோடு காணொலி கருத்தாக நடத்துகிறார் ஆளுநர் இவருக்கு என்ன வேலை இதில் இதுவரைக்கும் நடந்ததுண்டா இதெல்லாம் தவறு என்று இங்கே இவங்க சொன்னதுண்டா கல்வி அமைச்சர் பொன்முடி சொல்லுவாரா மகேஷ் பொய்யாமொழி சொல்லுவாரா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா இல்லை இவங்க எல்லாம் ஒத்து போகிறாங்க இப்படி பல்வேறு செய்திகளில் ஆளுநருடைய அத்துமீறல்களை அதிகார வரம்பை மீறுவதை மாநில சட்டப்பேரவை என்பதையும் அமைச்சரவை என்பதையும் தனக்கு கீழ்ப்படிந்த ஒன்றாக மாற்றக்கூடிய போக்கை ஏற்கிறார்கள் ஏன் எதுக்கு வம்பு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும் இந்த பதவி இப்போ இருக்கிறதுலே போதும் அவ்வளோ அவ்வளோ காவல்துறை நமக்கு வணக்கம் போடுது அதை போடுது காடு கரையெல்லாம் நின்று நம்மளை பாதுகாக்குது அதில் பாதுகாக்கிறது என்ன இருக்குது அந்த ஆடம்பரத்தை காட்டணும் இவ்வளோ பெரியவர் வர்றப்பா முதல்வர் வர காட்டணும் என்பது போல் எல்லோரும் இருக்காங்க மாவட்ட செயலாளர் போல் நம்மளால் மாவட்ட ஆட்சியரை பயன்படுத்திக்க முடியுது அது வரல இருந்தால் போதும் அதுக்கு மேலே உள்ள அதிகாரங்கள்லாம் டெல்லிக்கு போனால் நமக்கு என்ன என்று ஒரு தன்னல நோக்கத்தோடு மாநில இன உரிமை பற்றி மாநில உரிமைன்ற அவங்க சொல்லுவாங்க நம்ம தேசிய இனம்னு சொல்லுவோம் இந்த தேசிய இன உரிமை பற்றி அவர்கள் பாணியில் மாநில உரிமை பறிப்பு பற்றி கவலைப்படாமல் அதிகார பறிப்புக்கு துணை போகிறது திமுக ஆட்சி இது வந்து அவங்க வரலாறு ஆட்சியோடு இணக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு அது வந்து தந்தை பெரியார் காலம் என்று அவர் சொல்லுவார்கள் அந்த காலத்துலேருந்து வெள்ளக்கார ஆட்சிக்கு இதே துணையாக இருந்தார் அப்புறம் காங்கிரஸுக்கு துணையாக இருந்தார் அதுபோல் இப்போ இவங்க வந்து கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு சலாம்பூரில் தான் இருந்தார் கொஞ்ச காலம் மாநில சுயாட்சி அதுலேருந்து பேசினார் அதன் பிறகு எழுபத்தஞ்சுக்கு பிறகு முழு சரணாகதி அடைஞ்சு எந்த இந்திரா காந்தி இவங்க ஆட்சியை கலைச்சி ஸ்டாலின் உள்பட எல்லோரும் சிறையில் தூக்கி போட்டுச்சோ அந்த அம்மாவோட எழும்பதில் கூட்டணி சேர்ந்து நேருவின் மகளிவர்கள் நிலையான ஆட்சி தர்கள் என்று கலைஞர் முழக்கம் கொடுத்தாரு அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தான் துரோகம் நடக்குது திமுக விட நான் அதிகமாக காட்டி கொடுப்பேன் என்று போட்டி போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஓ பன்னீர்செல்வம் இருக்காங்க இந்த ரெண்டும் பெரிய கட்சிகள் ரெண்டும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழர் உரிமை தமிழ்நாட்டு உரிமை என்பதை வந்து கைவிட்டு விட்டு டெல்லிக்கு செலாம் போடுற நிலையில் இருக்குது மாநில உரிமை பேசுவது போல் நாடகம் ஆடிக்கொண்டு எல்லா உரிமை பறிப்புக்கும் இணக்கமாக இருக்கிறது திமுக ஆட்சி என்பது உனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குறைஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு போச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த பின்னடைவு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இன உணர்ச்சி வளர்ந்து வருகிறது தமிழ் தேசிய உணர்ச்சி வளர்ந்து வருகிறது என்ன பாதிக்கப்படுறாங்க நம்ம ஈழத்தமிழர்கள் என்ன படுகொலை செஞ்சாங்க அதில் ஒரு ஏற்பட்ட உணர்வு ஒரு பக்கம் ஆனால் அன்றாடம் பாதிக்கப்படுறாங்க அந்த மேக்கே தாட்ட அணையாக டெல்லிக்காரன் வந்து அணை கட்டதுக்கு அனுமதி கொடுக்குறான் நீர்வளத்துறை அனுமதி கொடுத்துருச்சு இன்னும் சில பேர் தான் பாக்கி அதுவும் நடக்க போகுது அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பார்க்குறாங்க எனவே தமிழ்நாட்டில் இன உணர்ச்சி அதிகமாக இருக்குது இப்போ நாம் தமிழர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிக்காங்கன்னா ஒரு தமிழ் தேசிய உணர்ச்சி தானே அது மற்ற மற்ற கருத்துக்கள் இருக்கட்டும் தமிழ் தேசிய உணர்ச்சி தானே அது அது வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி குண்டி இருக்கிறதுன்னு கருதக்கூடாது வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு நாடகம் மாடி தான் அது இதுன்னு இவங்க போடுவாங்க திராவிடம் பேசுவாங்க அப்புறம் தமிழர்னு பேசிக்குவாங்க ரெண்டு தப்புலையும் கொட்டுறது இது இதுலேயும் தா இதுலையும் போடுறது என்று வந்து இவங்க எப்போவுமே தப்புத்தாளம் போடுறது தான் வேலை திமுகவுக்கு அது மாதிரி செய் அவர்களே முழுமையாக திராவிடத்தை பேச முடியல தமிழ்நாட்டில் பழைய மாதிரி இப்போ திராவிடம் திராவிடம் அதை பேசுனாங்க திராவிட கலைஞர் அதெல்லாம் எதிர்ப்பு வந்த பிறகு பின்வாங்குறாங்க அப்புறம் திராவிடத்தை கொண்டு வர்றாங்க பதுங்கி இருந்து இப்படி தான் இருக்கிறது எனவே தமிழ் தேசிய உணர்ச்சி மங்கி மறைந்து வருகிறது என்றோ இந்திய தேசிய உணர்ச்சி வளர்ந்து வருகிறது என்பதற்கு சான்றுகளே இல்லை நம்ம சரியாக தமிழ் தேசிய உணர்ச்சியை கொண்டு போகணும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து நம்ம மறுபடியும் ஏமாற்றமாகக்கூடாது திமுகவை நம்பி நம்முடைய இன விடுதலை மொழி விடுதலை அதெல்லாம் தமிழ்நாட்டு உரிமை இது எல்லாம் நினைத்துத்தான் அவர்கள் பேசிய பேச்சுக்களை நம்பித்தான் மக்கள் வாக்களித்தார்கள் திரண்டார்கள் அந்த அடித்தளத்த அடித்தள தான் இன்றைக்கி வரல அவங்க மக்களை வந்து மக்களுக்கு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருகிறார்கள் அதுபோல் போலியாக வரக்கூடியவங்களெல்லாம் நம்ம வந்து திமுக போன்ற உண்மையாக சொல்கிறாங்களா என்றதை நம்ம பட்டறிவிலிருந்து இருந்து தமிழர்கள் கற்றுக்கொண்டு சரியான தமிழ் தேசியத்தை நம்ம வளர்க்க வேண்டும் என்று உறுதியேற்க வேண்டும் தமிழ் தேசியத்துக்கு தான் நல்ல எதிர்காலம் இருக்கிறது வந்து நான் வெறும் பதவிக்காக அதை சொல்லலை பதவிக்காக அல்லது முதல்வர் பதவிக்காக அல்ல இன உரிமையை மீட்கப்பட வேண்டும் தமிழ் தேச இறையாண்மை மீட்கப்பட வேண்டும் அதுதான் இலக்கு அதை நோக்கி தான் நம்ம முன்னேறணும் இந்த இன உணர்ச்சி வளர்ந்து வருகிறது இந்திய தேசியத்தின் மீதான ஒரு ஒரு மனக்குறை என்பது வளர்ந்து வருகிறது நிறைய வளர்ந்துட்டு வருது எல்லா மாநிலங்களும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் நான் தான் சொன்னேன் சில மாநிலங்களை எடுத்துக்காட்டாக சொன்னேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சரியாக தமிழ் தேசியத்தை கொண்டு போக வேண்டும் மறுபடியும் திமுக போல ஒரு இன உணர்ச்சியை பயன்படுத்தி இங்கே ஒரு சீரழி வந்துடாமல் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்ல சூழ்நிலை இருக்கிறது இந்தியா நமக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே இன உணர்ச்சி வள அந்தந்த மாநில அந்தந்த தேசிய இன இன உணர்ச்சி வளர்வதற்கான சூழல் தான் இருக்குது அதன் அந்த அதுதான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதனால தான் நீங்கள் பல கடந்த காலங்களில் இருப்பதை விட மாநில கட்சிகள் அதிகமாகிடுச்சு இப்போ மாநில கட்சிகள் அது மாதிரி இந்திய தேசியம் பேசியக்கூடிய கட்சிகள்லாம் கூட மாநில கட்சிகள்தான் இருக்குது கர்நாடகத்தில் பாஜக நிலைப்பாடு ஒன்று கர்நாடகத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு ஒன்று தமிழ்நாட்டில் பாஜக நிலைப்பாடு ஒன்று தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிலைப்பாடு ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது அதனால் இந்திய தேசியம் முழுக்க ஒரே நிலைப்பாடு எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்மையில் இல்லை இந்த சூழ்நிலையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்